பார்வதிவதையார் மகாதேவா தின்னாருடைய சிவனையை போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அல்ல உமையவள் ஸ்ரீ மகா வாராகி திருவள்ள அருளாளே அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி நம்ம தருமபுரியிலிருந்து முடக்கேரி என்னும் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி உயரத்தில் மகா காளி வாராகி பீடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு பரிகாரஸ்தலம் மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கே என்ன விசேஷம்னா அஷ்ட வாராகி அஷ்டம்னா எட்டு எட்டு விதமான வாராகி இங்கே பார்க்கலாம் சிம்மா ரூட வாராகி லகுவாராகி வாராகி உண்மந்த வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு விதமான வாராகி பார்க்கலாம் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காளி வந்து பதினாறு அடியில் வந்து சுவாந்த ஸ்வரூபியாக அம்பாள் வந்து மகாலட்சுமி சொரூபத்தில் இருக்காங்க காளி என்ன வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் என்ன பயங்கரமாக இருக்கும் ஒரு சிலர் காளியை வணங்குறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்க இங்கே வந்து அம்பாள் வந்து மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் இருக்காங்க என்ன ஒரு விசேஷம்னா இங்கே அஷ்ட காளி அஷ்ட பைரவர் அஷ்ட வாராகி அஷ்ட வாராகியில் நம்ம பார்த்துட்டோம் அஷ்ட காலியில் வந்து பார்த்தோம்னா வெட்டுடை காளி காளி வனபத்திர காளின்னு சொல்லக்கூடிய கல்கத்தா காலையிலிருந்து எல்லா காலையும் இங்கே வந்து எட்டு விதமான காளி இருக்குது வராகி பதினாறு அடி உயரம் காளி பதினாறு அடி உயரம் வராகி பத்து கையில் இங்கே மட்டும்தான் இருக்காங்க இந்த பத்து கைக்கு என்ன சிறப்பு அம்சம்னால் பார்த்திங்கன்னா மேலே வந்து சூளம் உடுக்கை பாம்பு இருக்கும் சிவன் கையில் இருக்கிற ஆயுதம் இருக்கும் ரெண்டாவது மகாலட்சுமி கையில் இருக்கிற சங்கு சக்கரம் இருக்கும் மூணாவது வந்து வாராகியோட அம்சமாக பொருதக்கூடிய வந்து அவயம் ஏறு கலப்பை உலக்கம் இருக்கும் அம்பாலுடைய கையில் நாலாவது கரங்களில் பார்த்தீங்கன்னா ஜபமால ஓலச்சூடி பிரம்மா விஷ்ணு கையில் சிவ சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் தான் படைத்தல் காத்தல் படைத்தல் அழித்தல் இவங்க மூணு பேருந்தான் இதில் வந்து மும்மூர்த்திகளோட வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி மகாலட்சுமி பிரம்மாவோட கையில் என்னென்ன ஆயுதம் இருக்கும் இந்த அம்பாள் கையில் எல்லாமே இருக்குது ஜபமால ஓலைச்சொடி இருக்குது அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உலகத்தையே சிருஷ்டிக்கக்கூடிய உலக உரண்டையும் கையில் அம்பால் வந்து அவையம் வந்து வச்சு இங்கே வந்து வர மக்களுக்கு இன்னர்கள்லாம் தீக்க வந்து இங்கே வந்து பதினாறு அடி உயரத்தில் இருக்காங்க சுடரோட வாராகி இங்கே மட்டும்தான் இருக்காங்க இங்கே என்னென்ன விசேஷ நாள்லாம் வெள்ளி திங்கள் அமாவாசை பௌர்ணமி தேய்பிராஷ்டமி வளபுராஷ்டமி தேய்பிர பஞ்சமி நாளில் சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வராகிக்கு இழுப்பண்ணை தீபம் வந்து போடலாம் ரொம்ப விசேஷம் குழந்தைங்க வந்து படிக்கணும் எங்கள் குழந்தை வந்து டென்த்து பத்தாவது பன்னெண்டாவது வந்து மார்க் நல்லா எடுக்கணும் சாமி படிக்கணும் காலேஜ் படிக்கணும் டாக்டர் நீட் போகணுன்னா இங்கே வராகிக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வழிபட்டால் ரொம்ப விசேஷம் மாந்தல்ய பலம் பெறணும்னா காலைக்கு மஞ்சள் மாலை சாத்தலாம் திருமண தடை இருந்தால் வராகிக்கு வந்து மஞ்சள் மாலை வந்து சாத்தி பண்ணேன் ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பிருத்திங்கரா பதினாறு அடி உயரத்தில் ப்ரித்திங்கரா சுதசலை வச்சுருக்கிறாங்க காவல் தெய்வமாக சங்கிலி கற்பனை இருக்காங்க இங்கே வனத்தை சுற்றி இருக்கிறனால வனதுர்கா ஒன்று இருக்குது ராவு காலத்தில் பத்திர பன்னெண்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு நாலு வந்து விசேஷமான பூஜையெல்லாம் நடக்கும் அம்பாள் துர்கைக்கு ராவு காலத்தில் நெய்தீபம் போட்டு வழிபட்டா ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க காளி வந்து மகாலட்சுமி சுபத்தில் இருக்காங்க நன்றி வணக்கம்